அன்பான தமிழ் நல் நல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் உரித்தாகட்டும். வணக்கம். எமது தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை யாம் முன்வைத்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையில் 38வது மாத நற்சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் யாம் உள்ளம் பூரிப்படைகின்றோம். 38வது மாத நற்சிந்தனையாக உங்களுக்கு யான் முன்வைக்க விளைந்திருக்கும் தலைப்பு, நீங்கள் அறிவாளியா புத்திசாலியா என்ற தலைப்பிலான சில விடயங்களை, நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும், அந்த விடயத்தோடு தொடர்புபட்ட ஒரு குட்டி கதையையும் உங்களுக்கு தெளிவுறுத்தி, அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் இடையிலான வேறுபாட்டை மிகவும் நுண்ணிய அடிப்படையிலே உங்களுக்கு தெளிவுறுத்த விளைகின்றேன். எமது நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியானது இன்று மிகவும் முன்னோக்கி இருக்கின்றது. இந்த கருத்திலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எமது அயல் நாடான இந்தியாவுடன் ஒப்பிடுகையிலே எமது நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி மிக உச்சத்திலே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கின்றது? இதனால்தான் எமது நாட்டிலே இருக்கின்ற கல்விமான்கள், கல்வியலாளர்கள், உயர் பட்டங்களை பெற்றவர்கள், நீதிபதிகள், பேராசிரியர்கள், கணக்காளர்கள் என்று சொல்லப்படுகின்ற உயர் பதவியிலே இருக்கின்ற அனைவரும் அறிவாளிகளாக இருக்கின்றார்களே ஒழிய புத்திசாலிகளாக இல்லை. இதனால்தான் அயல் நாடாகிய இந்தியாவில் இருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை அளவுக்கு கூட எங்களால் எட்ட முடியவில்லை. இது எவ்வாறெனினால், நாங்கள் எங்களுடைய தொழிலின் நிமித்தமாக நாங்கள் கல்வியை மேற்கொள்கின்றோம். அவ்வாறு கல்வியை மேற்கொள்கின்ற வேளையிலே எங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டு போகின்றோம். காப்போத்திர சாதாரண தர பரீட்சை என்று எழுதுகின்ற வேளையிலே அங்கே அறிவை பெருக்குகின்றோம். புத்தகத்தை மனப்பாடம் செய்து அந்த புத்தகத்தை ஒப்புவித்தலின் ஊடாக நாங்கள் எங்களுடைய அறிவை பெருக்குகின்றோம். ஆனால் அந்த இடத்திலே புத்திசாலித்தனமாக அந்த காப்போத்திர சாதாரண தர பரீட்சை நடைபெறுகின்ற நேரத்தை பயன்படுத்தியவன் இன்று பல வழிகளிலே தனிப்பட்ட ரீதியிலே முன்னேறி செல்கின்றான். அது அவ்வாறு இருக்கட்டும். அவ்வாறே காப்போத்திர உயர்தர பரீட்சை மற்றும் பல்கலைக்கழகங்களிலே நடைபெறுகின்ற பரீட்சை மற்றும் பட்டப்பின் பரீட்சை மற்றும் ஏனைய உயர் படிப்புகள் எல்லாமே இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் அறிவாளிகளை உருவாக்குவதாகவே இருக்கின்றது. ஆனால் எமது இந்திய அயல் நாடுகள், ஏனைய நாடுகளிலே சில நாடுகளை எடுத்து பார்த்தால் அங்கே அறிவாளிகளோடு சேர்ந்து ஒரு சில புத்திசாலிகளும் இருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு சில புத்திசாலிகளும் இருப்பதனாலேயே தான் அந்த நாடு இந்த நவகாலனித்துவ உலகத்திலும் பொருளாதார நெருக்கடிக்கிலே தப்பி பிழைத்து மக்களுடைய வாழ்வியலையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி செல்கின்றது. எமது நாட்டிலே அறிவாளிகள் கூடியிருக்கின்றார்கள். கல்வித்தரம் வளர்ச்சி நிலையிலே இருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடுகளை கவனிப்பதற்காகவும் மனிதர்களுடைய செயற்பாடு என்ற ரீதியிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னலத்தோடு செயற்படுகின்றவர்கள். பொதுநல பண்பு என்பது மிகவும் குறைந்த அளவிலே செல்கின்ற வேளையிலே, ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே இந்த நாடானது மக்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் போகின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைய இலங்கையிலே அறிவாளிகளாக இருக்கின்றோமே ஒழிய ஒருவரை ஒருவர் நாங்கள் விழுத்துகின்றோம், ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகின்றோம், ஒருவரில் ஒருவர் அதாவது போற்றியும் தூற்றியும் கொண்டு இருக்கின்றோம். இதனால் நாங்கள் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கும் எங்களுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்குமாக தனிப்பட்ட ரீதியிலே எந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் என்றால் புத்திசாலித்தனமாக எந்த முடிவும் இல்லை. இன்றைய இந்த பொருளாதார நெருக்கடியிலும் தமிழர்கள் ஒரு பக்கம் மதவாதம் பேசுகின்றார்கள், சிங்களவர்கள் ஒரு பக்கம் மதவாதம் பேசுகின்றார்கள். இங்கே சாதாரண தமிழ் மக்களோ சாதாரண சிங்கள மக்களோ இந்த மதவாதம் பேசுவதிலே அவர்கள் உடன்பாடாக இல்லை. இங்கே அதிகாரத்தில் இருப்பவர்களும் அரசியலில் உயர் பதவிகளில் இருப்பவர்களும் போலியாக தமிழ் தேசியம் பேசுபவர்களும் போலியாக சிங்கள தேசியம் பேசுபவர்களும் தான் இந்த உடன்பாட்டு அடிப்படையிலே இங்கே மக்களை குழப்பி அவர்கள் இவ்வாறாக குளிர்காய்ந்த காலத்தின் அடிப்படை தொடர்ச்சியாக குளிர்காய்வதற்கு செயற்படுகின்றார்கள்.
பொது தொண்டு, சிறுவரை பராமரித்தல் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு மதங்களை வளர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் தகவல் அடிப்படையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் வெளிநாட்டிலிருந்து பணங்களை பெற்று இந்த நல்லூர் பிரதேசத்தை சுற்றி காணிகளை வாங்கி அவர்களுடைய பெயர்களிலே விட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பொது சொத்துக்களின் ஊடாக பாதுகாப்படைந்த, அதாவது ஊனமுற்ற இளைஞர்களை எல்லாம் பாதுகாப்பதாக ஒரு போமலாட்டி, அதாவது ஒரு போலி அடிப்படையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கையும் மலையகத்தையும் தமிழ் கல்வியிலே முன்னிலைக்கு கொண்டு வரலாம் என்ற போலி அறிக்கையை விடுகின்றார்கள். இலங்கையினுடைய கல்வியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ், சிங்களம், முஸ்லிம், பரங்கியர் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை அடிப்படையிலே சிந்திக்கின்றவர்கள் என்றால் யாரும் இல்லை. ஆகவே இந்து சமயத்தில் அறிவாளிகளாகவும், பௌத்த சமயத்தில் அறிவாளிகளாகவும், கிறிஸ்தவ சமயத்திலே அறிவாளிகளாகவும், இஸ்லாமிய சமயத்திலே அறிவாளிகளாகவும், உளவியலிலே அறிவாளிகளாகவும், புவியியலிலே அறிவாளிகளாகவும், தமிழ் மொழியிலே அறிவாளிகளாகவும், வைத்தியத்திலே அறிவாளிகளாகவும், வழக்கறிஞர்களே அறிவாளிகளாகவும், நீதிபதிகளிலே அறிவாளிகளாகவும் இருக்கின்றார்களே ஒழிய ஒருவருமே புத்திசாலிகள் இல்லை. இது எந்த அளவிலே எமது நாடு முன்னேற்றம் அடையும்? இதற்கு ஒரு சிறிய ஒரு கதையை சொல்லுகிறேன். இலங்கையைச் சேர்ந்த ஒரு நீதிபதியும், ஒரு வைத்தியரும், ஒரு வழக்கறிஞரும், அவரோடு ஒரு வாகன ஓட்டுநரும் வெளிநாடு நோக்கி பயணமாகின்றார்கள். அவ்வாறு வெளிநாடு நோக்கி பயணமாகின்ற வேளையிலே ஒரு குளிர் பிரதேசத்துக்கு அப்பால் ஒரு வனாந்தரமான பிரதேசம் நோக்கி பயணமாக வேண்டும். இந்த நால்வரும் விமான நிலையத்தை நோக்கி செல்லுகின்றார்கள். விமான நிலையத்திலே வாகன ஓட்டுநர் இந்த நீதிபதியையும், அதாவது இலங்கையைச் சேர்ந்த இந்த நீதிபதியையும், வைத்தியரையும், வழக்கறிஞரையும் இறக்கிவிட்டு தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி திரும்பி விடுகின்றார். இந்த நீதிபதியும் இந்த வைத்தியரும் வழக்கறிஞரும், அதாவது வெளிநாடு செல்லும் விமானத்திலே ஏறி, அதாவது வெளியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்திலே ஏறி அந்த நாட்டிலே போய் இறங்குகிறார்கள். அந்த நாட்டிலே இறங்கியவுடன் அங்கே ஒரு வாகன ஓட்டுநரையும், தங்களுக்கு மூவருக்குமாக ஒரு வாடகைக்காக காரையும் அமர்த்தி கொள்ளுகின்றார்கள். அவ்வாறு இந்த வாகன ஓட்டுநரை அமைத்த இந்த மூவரும் அடுத்த நாள் அதிகாலையிலே அந்த பிரதேசம், பனியால் உறைகின்ற பிரதேசம், பனி பிரதேசமாக இருக்கின்றது. மக்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு கம்பளி ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள். இவர்களும் அவ்வாறே அந்த இங்கிருந்து கொண்டு சென்ற குளிர் பிரதேசம் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றவாறு கம்பளி ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். அணிந்து கொண்டு அந்த வாகன ஓட்டுநரை அழைத்து மூவரும் தாங்கள் வந்த வேலை, அதாவது இவர்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆய்வு ரீதியாக, அதாவது நீதிபதி தன்னுடைய நீதித்துறை ஆய்வாகவும், வைத்தியர் தன்னுடைய வைத்தியத்துறை ஆய்வாகவும், வழக்கறிஞர் தன்னுடைய வழக்கு தொடர்பான ஆய்வையும் மேற்கொள்வதற்கு இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றனர். அவ்வாறு மூவரும் செல்லுகின்றனர். இந்த வாகன ஓட்டுநரின் உதவியுடன் அந்த வாகனத்திலே ஏறி, அதாவது வாடகைக்கு அமைக்கப்பட்ட அந்த மகளுந்தென்றால் காரிலே, இவ்வாறு இவர்கள் தாங்கள் கொண்டு சென்ற பொருள்களை ஒரு நெகிழும் பையிலே வைத்திருக்கிறார்கள். நெகிழும் பை என்று சொன்னால் நாங்கள் பொலித்தீன் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு சரியான தமிழ் பெயர் நெகிழும் பைகள், அதாவது பொலித்தீன் பைகள் என்று சொல்லிக்கொள்ளலாம். உடனே அந்த நாட்டைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த பை இங்கே பாவிப்பது அல்லது உபயோகிப்பது தண்டனைக்குரிய விடயமாகும். ஆகவே இதை நீங்கள் பாவித்தால் அல்லது இதை உபயோகித்தால் இந்த பிரதேசத்திலிருந்து தாண்டி போவது உங்களுக்கு குற்றச்செயலாகும் என்று கூறுகின்றார். உடனே இந்த நீதிபதியாக சென்ற இலங்கை நீதிபதி சொல்லுகின்றான், நான் நீதிபதி, தெரியுமா என்னுடைய என்னை இங்கே எவரும் தடுக்க முடியாது என்று சொல்கின்றான். அவ்வாறு அவனும் வாகன ஓட்டுநர் அமைதியாகிவிட்டான். இருந்தும் இந்த வழக்கறிஞரும் வைத்தியரும் சொன்னதற்கேற்ப அந்த நீதிபதி அந்த நெகிழும் பையை மாற்றி ஒரு கடதாசி பையிலே தாங்கள் கொண்டு சென்ற உணவுப் பொருட்களை வைத்தார்கள். இவ்வாறு இந்த ஒரு அடர்ந்த வனாந்தரத்தின் ஊடாக, இந்த பனி பிரதேசத்தின் ஊடாக இவர்கள் செல்லுகின்ற அந்த மகளுந்தானது மெதுமெதுவாக பனி பிரதேசங்களை விளத்தி கொண்டு பனியானது மெதுவாக தூவ அவர்களுக்கு குளிர் ஏற்பட அந்த பனி பிரதேசத்தை நோக்கி செல்லுகின்றது. அவ்வாறு செல்லுகின்ற வேளையிலே எதிரே இரண்டு ராட்சத சிங்கங்களும் இரண்டு ராட்சத கழுகுகளும் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது இந்த வாகன ஓட்டுநர் அவற்றை கண்டுவிட்டான். நீங்கள் இந்த இடத்திலிருந்து அங்கே போவதென்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும்,
நாங்கள் இன்று சென்று விட்டு நாளை வந்து இந்த இடத்திலிருந்து போகலாம், இல்லாவிடின் நாங்கள் பாரிய ஆபத்தை சந்திக்க வேண்டும் என்று அந்த வாகன ஓட்டுநர் இலங்கையிலிருந்து சென்று அந்த நாட்டிலே பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கின்ற, அதாவது வாகன ஓட்டுநர் அந்த காரில் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நீதிபதி வைத்தியர் வழக்கறிஞர் ஆகியோரிடம் எடுத்து சொல்லுகின்றான். இருந்த போதிலும் நீதிபதியோ, இல்லை இல்லை, நான் இந்த இரண்டு சிங்கத்தையும் இந்த இரண்டு ராட்சத கழுகையும் இரண்டுக்கும் இந்த இவற்றுக்கிடையிலான சமரசம் பேசி இவற்றை இவற்றுடைய சண்டைகளை நிறுத்தி இந்த வனாந்தர பாதையினூடாக செல்வதற்கு நான் வழியமைக்கின்றேன் என்று கூறுகின்றார். வைத்தியரோ சொல்லுகின்றார், இல்லை இல்லை, இவற்றுக்கிடையிலான ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது, இவர்களுக்கிடையிலான சண்டையை நிறுத்துவதற்காக நான் ஒரு ஊசியை வைத்திருக்கின்றேன், இந்த ஊசியை ஏற்றி இந்த ராட்சத கழுகையும் இந்த சிங்கத்தையும் இந்த இடத்திலே நான் மயக்கிவிட்டு அந்த இடத்திலே செல்லுவேன் என்று கூறுகின்றார். வழக்கறிஞர் சொல்லுகின்றார், இந்த சிங்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிங்கம் எதுவோ, இந்த கழுகிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கழுகு எதுவோ, அதன் சார்பாக நான் வாதிட்டு இந்த இடத்தை விட்டு செல்லுவேன் என்று சொல்லுகின்றார். இவர்கள் மெத்த படித்தவர்கள், இவர்கள் அறிவாளிகள், இவர்கள் நீதிபதியாக இருக்கின்ற ஒரு அறிவாளி, வழக்கறிஞராக இருக்கின்ற ஒரு அறிவாளி, வைத்தியராக இருக்கின்ற இன்னும் ஒரு அறிவாளி. இவ்வாறாக இந்த மூவரது வாதங்களையும் கேட்ட அந்த வாகன ஓட்டுநர், ஐயா உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த பிரதேசத்திலிருந்து செல்ல முடியாது, இந்த பிரதேசத்திலே பலர் இறந்திருக்கின்றார்கள், இது உங்களுக்குரிய ஆபத்தான நேரமாக இருக்கின்றது, ஆகவே இந்த ஆபத்தான நேரத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும், தவிர்த்து செல்ல வேண்டும், ஆகவே நாளை வருவோம் என்று கூறுகின்றார்கள். இந்த பிரதேசத்திலே இந்த ஆய்வை மேற்கொள்ள போக இருக்கின்றவர்கள் பலர் பல பாதுகாப்புகள் அடிப்படையிலே செல்கின்றார்கள், ஆனால் நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திடமே சென்று அவர்களுக்கு உங்களுக்குரிய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி கொண்டு இந்த பிரதேசத்தினூடாக செல்லுங்கள் என்று கெஞ்சாத குறையாக இந்த நீதிபதி வைத்தியர் வழக்கறிஞர் மூவரிடம் கேட்கின்றான் அந்த நாட்டைச் சேர்ந்த அந்த வாகன ஓட்டுநர். இவர்கள் கேட்ட மாதிரியோ அல்லது இவரது வார்த்தைகளை தங்களுடைய செவியிலே வாங்கி கொண்ட மாதிரியோ இல்லை. முதலாவதாக நீதிபதி செல்லுகின்றான். நீதிபதி சென்று தன்னுடைய இருவருக்கும் இடையிலான சமரசம் பேசுவதற்காக தன்னுடைய நீதிபதி கோட்டை மாட்டிக்கொண்டு, கழுகுமார்களே, சிங்கமார்களே, நீங்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்காக பிடியாணை பிறப்பித்து 232 சட்டத்தின்படி உங்களை சிறைச்சாலையில் அடைத்து விடுவோம் என்கின்றார்கள். உடனடியாக சண்டை பிடித்து கொண்டிருந்த கழுகும் அந்த கழுகுகளும் சிங்கங்களும் சண்டைகளை நிறுத்திவிட்டு நீதிபதியின் மேல் பாய்ந்து அந்த கோட்டை கிழித்து அவரை இரத்தம் தோய்ந்த ஒரு மனிதராக மாற்றியது. அவர் உயிருக்கு அங்கால் போராடி கொண்டிருந்தார். உடனடியாக வைத்தியர் தன்னுடைய ஊசி, அதாவது சிரிஞ்ச் மூலம் ஊசி, அதாவது விஷ மருந்தை எடுத்துக்கொண்டு அந்த கழுகின் மீதும் அந்த சண்டை பிடிக்கின்ற அந்த கழுகின் மீதும் சிங்கத்தின் மீதும் ஆவேசத்தோடு போனார். யாரிடம் உன்னுடைய விளையாட்டை காட்டுகின்றாய், நான் எவ்வளவு படித்த மனிதன் தெரியுமா, நான் ஒரு வைத்தியன், எனக்கு எங்களிடமே நீங்கள் மிருகமாக பிறந்த நீங்கள் எங்களுக்கு விளையாட்டு காட்டுகிறீர்களா என்று அந்த ஊசியை எடுத்துக்கொண்டு குத்துவதற்காக சென்ற வேளையிலே கழுகு அந்த ஊசியை பறித்து விட்டது. இன்னும் ஒரு சிங்கம் அந்த வைத்தியரின் மீது பாய்ந்து அவரையும் இரத்தக்கரை தோய்ந்தவராக ஆக்கிவிட்டது. உடனடியாக வழக்கறிஞர் செல்லுகின்றார். வழக்கறிஞர் சென்று, இங்கே நீங்கள் சிலரை கொலை செய்திருக்கிறீர்கள், சிலர் கொலை செய்யவில்லை, அவற்றுக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள், ஆகவே உங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற அடிப்படையிலே தண்டனை வாங்கி தருகின்றேன், நீங்கள் அனைவரும் சரணடைய வேண்டும், இந்த சண்டையை நிறுத்த வேண்டும், நாங்கள் இந்த வழியை விட்டு தாண்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனடியாக சிங்கம் கழுகு எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வழக்கறிஞரையும் இரத்தக்கரைக்குள்ளே மூழ்க வைக்கின்றன. இவ்வாறாக இந்த மூவருமே அந்த நாட்டிலே அந்த பிரதேசத்திலே இரத்தத்தோடு இரத்தமாக மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். இந்த இடத்திலே இந்த வாகன ஓட்டுநர் அந்த இடத்தை விட்டு ஓடோடி அந்த நாட்டினுடைய காவல் நிலையத்திலே விடயத்தை அறிவிக்கின்றார். இங்கேதான் ஜார் அறிவாளி ஜார் புத்திசாலி. இந்த நீதிபதி ஒரு அறிவாளி, ஆனால் அவன் புத்திசாலி இல்லை. வைத்தியன் ஒரு அறிவாளி, ஆனால் அவர் புத்திசாலி இல்லை. வழக்கறிஞர் ஒரு அறிவாளி, ஆனால் புத்திசாலி இல்லை. அவர்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. தாங்கள் கற்ற கல்வியை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப பிரயோகப்படுத்த தெரியவில்லை. ஆனால் அந்த சாதாரண வாகன ஓட்டுநர் அறிவாளியாக இல்லாவிடனும், தகுந்த மேலதிகமான அல்லது பல நூல்களை கற்காவிடனும், வாகன ஓட்டுநர் அடிப்படையிலே தொழிற்பட்டவன், அவன் அங்கே புத்திசாலியாக இருக்கின்றான். இந்த அடிப்படையிலே இன்று நாம் இலங்கையிலே பலர் அறிவாளிகளாக இருக்கின்றார்களே ஒழிய புத்திசாலிகளாக இல்லை என்பதுதான்
என்னுடைய வாதமும் இந்த கதையினூடாக நான் உங்களுக்கு தெளிவுறுத்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அறிவாளிகளா புத்திசாலிகளா என்பதை முதல் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் தனியாக பட்டங்களோடும் பதவிகளோடும் இருந்து விட்டு அந்த பட்டங்களும் பதவிகளும் அந்த பதவியினுடைய காலங்கள் முடிகின்ற வேளையில் அந்த பட்டங்களை சுமந்து கொண்டு மரணப்படுக்கையிலே இருக்கின்ற வேளையிலே உங்களுடைய அறிவாளித்தனத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் மரணப்படுக்கையிலும் நீங்கள் ஆரம்பங்களில் இருந்து புத்திசாலித்தனமாக செயற்பட்டால் இந்த மரணப்படுக்கையையும் வெற்றி கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் ஒரு நற்சிந்தனையில் சந்திக்கின்றேன். அன்புடன் புயல் நேசன்.